மைதா மாவு பூரிங்க எண்ணெயே பிடிக்காமல் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம், இவ்வளோ கோல்டன் கலரில் எப்படி வரும்ன்றதையும் பார்க்கலாம். தக்க தகன்னு கொதிக்குது பாருங்கள் கறி குழம்பு, வாசனையான கறி குழம்பு எப்படி மசாலா சேர்த்து அரைச்சி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். வாங்க, எல்லோருக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும். வாங்க, மைதா பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு தண்ணி கொதிக்க விட்டு சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஜீனி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது நமக்கு இந்த கலர் கொடுக்குது பார்த்தீங்களா, கோல்டன் கலரில். அதுக்கு ஜீனி சேர்க்கும் போது நல்லா கலர் வரும். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அந்த ஆயிலும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 கப்பை மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த மைதா மாவையும் நம்ம அந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவை அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவையை போட்ட பிறகு நம்ம மைதா மாவு பாக்கி 1 கப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மைதா மாவையும் இதில் சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்த பிறகு ஃபுல்லாக அப்படி ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிங்க. தண்ணி தெளித்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி உருண்டையாக பிடிச்சி எடுக்கும் போது நமக்கு அந்த மாவு, நம்ம நார்மலாக ரொட்டி போடுவோம் இல்லையா, சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அதை விட கெட்டித்தன்மையாக இருக்கணும். அப்போ அதை நல்லா கையினால் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது மேலே அந்த மாவு மேலே ஆயில் சேர்த்துக்கோங்க. உருண்டையாக உருட்டின பிறகு திருப்பியும் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து நல்லா உருட்டி வச்சிங்கன்னா அந்த மேலே உள்ள அந்த ஆயில் இருக்கிறதுனால உருண்டை காயாமல் இருக்கும். இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம். இப்போ நம்ம கறி குழம்புக்கு மசாலா அரைக்கலாம். வாங்க, கறி குழம்புக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷான மசாலாக்கள் சேர்த்து அரைச்சி நம்ம செய்யும் போது அந்த கறி குழம்புக்கு தனி வாசனையும் சுவையும் இருக்குங்க. இப்போ 2 பட்டையும் 1 கிராம்பு 1 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 4 டீஸ்பூன் முழு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சீரகம் 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் நம்ம மொதல் மசாலாக்களை ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி நம்ம அரைச்ச பிறகு தான் வெங்காயம், ஒரு முழு வெங்காயம் எடுத்து நறுக்கி நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு, கொஞ்சம் கெட்டியாக இருக்க அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம். வெங்காயம், பச்சை மிளகாய், பொடிசாக நறுக்கின வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல ஒரு தனி சுவை கொடுக்கும், வாசனையுமாக இருக்கும் அந்த கறி குழம்பு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலரில் கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறின பிறகு தக்காளி, 2 தக்காளி பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்க்கும் போது அது தண்ணி வெளியே, நல்லா தண்ணி வெளியே வந்து வேகமாக வதங்கிடும் அந்த வெங்காயம் தக்காளி. அதுக்கு தான் நம்ம உப்பு சேர்க்கறது. க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், திறந்த பிறகு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு கலருக்கு வேண்டியதை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா கலர் அருமையாக இருக்குது. இப்போ நம்ம மசாலாக்களை அரைச்சி எடுத்துருக்கோம். அது பேஸ்ட்டாக நல்லா அழகாக அரைச்சி எடுத்தாச்சு. அதையெல்லாம் ஆயிலில் நம்ம சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குவோம் இந்த மசாலாக்களை. பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். கறி வந்து 1/2 கிலோ கறியும் எலும்புமாக கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா அந்த மசாலாக்களோட மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது இந்த மசாலாக்களும் அந்த கறியும் சேர்ந்து நல்லா உள்ளே எடுத்துக்கிறோம் அந்த மசாலாக்களெல்லாம். அப்போ நல்ல சுவை இருக்கும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளை சேர்த்த பிறகு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறோம். ஏன்னா எலும்பும் இருக்குது கறியும் இருக்குது, ரெண்டும் வேகணும். அதனால் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணுறோம். வெயிட் போட்டுட்டு 1 விசில் வந்த பிறகு சிம்மில் வச்சிடலாம். ஒவ்வொரு கறியை பொறுத்து வேகிற டைம் மாறும். இப்போ நான் 12 நிமிஷம் வச்சு எடுத்தேன் இந்த கறிக்கு. இந்த மாதிரி வந்து நல்லா வச்சு எடுத்தோம், வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது 1/3 சில் அளவு தேங்காய் சில் எடுத்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு சிம்மில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு அருமையாக வந்துருச்சு. தேங்காயை அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, இந்த குழம்புடைய சுவை குறைஞ்சிரும். அளவாக சேருங்க, குழம்புக்கு ஏற்ற மாதிரி சேருங்க. இது 4-5 பேர் சாப்பிடலாம் இந்த குழம்புக்கு. நம்ம இப்போ பூரியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். நல்லா ஊறி இருக்குது. இப்போ மாவை அழகாக தட்டி பூரி அருமையாக போட்டுடலாம். வாங்க, எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. அப்போ தான் நமக்கு உப்பி இப்படி அழகாக வரும் பூரி.
ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம பூரியை பரட்டி விடுறோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக கோல்டன் கலரில் வந்துருச்சு பூரி, பார்த்தீங்களா? நல்லா உப்பி அழகாக வந்திருக்கு. பாருங்கள் பூரி ஆயிலே பிடிக்காமல் வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா சில நேரம் நீங்கள் மாவு பிசைஞ்சது தண்ணி ஆயிடுச்சுன்னா அந்த பூரி மேலெலாம் ஆயிலாக இருக்கும், அது நம்ம சாப்பிடும் போது ரொம்ப திகட்டும். நான் சொன்ன டிப்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்படி ஈஸியாகவும் பண்ணிடலாம், உப்பலாக எண்ணெய் பிடிக்காமல் அருமையாக பூரி இப்படி பண்ணிடலாங்க. நான் சொன்ன அந்த மசாலாக்களை சேர்த்து நீங்கள் கறி குழம்பு பண்ணி பாருங்கள், இந்த மட்டன் குழம்பு அருமையாக இருக்கும். கையே வலிக்காமல் பூரி மாவு எவ்வளோ ஈஸியாக, அதுவும் மைதா மாவு பூரி எவ்வளோ ஈஸியாக போட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கறி குழம்பு எவ்வளோ சுவையான மசாலாக்கள் சேர்த்து பண்ணியிருக்கோங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.